அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா மார்ச் சிக்ஸ்டீன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது நமக்கு இந்த சார்ட்ல லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்க எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு லைவ் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படி நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்துருக்கு செவன் ஃபோர் செவன்டி ஒன்ல செல் பண்ணலான்ட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் க்ரூட் ஆயிலில் செல்லிங் வந்து போயிடலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு டொல்பிஎம் அப்புறமா நமக்கு ஜெனரேட் ஜென்ரேட் ஒரு கால் பட் டொல்பிஎம்க்கு முன்னாடியே ஒரு கால் வந்துச்சு ஒரு பை கால் டுவெண்ட்டிக்கு மார்னிங்கில் வந்துச்சு செவன் ஃபோர் டுவெண்ட்டி எயிட்டில் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா ரைஸ் ஆகி ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் டென் மினிட்ஸில் செகண்ட் டார்ட் அப்படியே கண்டினியூஸாக மார்க்கெட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ரேஞ்சேக் அவுட் பண்ணி மேலே போச்சு அதுக்கப்புறம் ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டவுன் சைடில் ப்ரேக் ஆச்சு இப்போ செவன் ஃபோர் செவன் ஒன் வரையில் நமக்கு செல்காலாக நமக்கு ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அதாவது இந்த கேண்டில்ஸை அனலைஸ் கேண்டில் எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது

வந்துருச்சு நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் வந்து செவன் ஃபோர் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் தேர்ட்டி டூன் இன்னும் ஒரு டூ பாயிண்ட் தான் இன்னும் ஒரு டூ பாயிண்ட் டவுன் சைட் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிரும் டூ மினிட்ஸ்லேயே ஒரு நைன்டி பர்சன்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு இன்னும் ஒரு டென் பர்சன்ட் டார்கெட் தான் டூ பாயிண்ட் ரீச் ஆகணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்படி ரீச் ஆகுதுன்ட்டு கிடைச்ச செல் கால் மறுபடியும் ரெக்கவரி கொடுத்து செல்லிங் ரேஞ்ச் போச்சு அதுக்கடுத்து டவுன் அந்த டவுன்ல இப்போ நமக்கு பாருங்க ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு குரூடாயில் ஒன் மினிட் சாட்டில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கிடைச்ச ஒரு ஃபஸ்ட் செல் கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது எவ்ரிடே நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அது எதுக்காண்டினா மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் டுவெல் பிஎம் அப்புறம் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் டுவெல் பிஎம் அப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதனால தான் நம்ம டெய்லி வீடியோஸ் கூட ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன கால் வருதுன்றது தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு அந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ட்ரெண்ட் தெரியக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ